त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृता। हरिओम। नाम तोड़ंदे पार्थवरुं श्रीमद् भगवद्गीतையில் இன்று இரண்டாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கின்றோம். நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ த்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. அதாவது, இல்லாத ஒரு பொருளுக்கு இருப்பு என்பது கிடையாது. உண்மையாக இருக்கும் பொருளுக்கு இல்லாமை என்பதும் இல்லை. இந்த இரண்டினுடைய தத்துவங்களையும் தத்துவ ஞானிகளினாலே கண்டறியப்பட்டது. அதாவது, அசதக, அசதக என்றால் பொய்யானது, அழியக்கூடியது, அனித்தியமானது என்று பொருள். எவையெல்லாம் அழியக்கூடிய பொருள்? நம்முடைய கண்களினாலே காணக்கூடிய அனைத்து சராசரங்களாகிய அசையக்கூடிய அல்லது அசையாத பொருளாக எவைகளாக இருந்தாலும் நம்முடைய கண்களுக்கு எந்தெந்த பொருட்களெல்லாம் காணப்படுகின்றனவோ அவை எல்லாமே அழியக்கூடிய பொருள்கள்தான். நாம் தான் கண்களினாலே நேரடியாக பார்க்கின்றோம். ஒரு மரத்தை பார்க்கின்றோம் அல்லது ஒரு உயிரினத்தை பார்க்கின்றோம். இவைகளை நாம் நம்முடைய கண்களினாலே உண்மையாக பார்க்கின்றோம். ஆனால் அது எப்படி பொய்யாகும் என்றால், இந்த கண்களினாலே காணக்கூடிய பொருள்கள் எல்லாமே குறிப்பிட்ட சில நாட்களுக்கு அல்லது சில வருடங்களுக்கு பிறகு அழிந்துவிடக்கூடிய பொருள்களாகும். ஆகையினாலே இல்லாத பொருளுக்கு இருப்பு என்பது கிடையாது. உண்மையிலே அழியாமல் இருக்கக்கூடிய பொருளுக்கு இருப்பு என்பது இல்லை. தோன்றிய பொருட்கள், உயிர்கள் எல்லாவற்றிற்குமே முடிவு என்பது ஒன்று உண்டு. அடுத்து சதக. சதக என்றால் உண்மையான, நித்தியமான, அழியாத பொருள் என்று பொருள். எது அழியாத பொருள்? இந்த நம்முடைய கண்களுக்கு காணக்கூடிய, நம்முடைய கண்களினாலே பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கு உள்ளேயும் இருந்து கொண்டு எல்லா இடங்களிலேயும் நிறைந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருள் பரமாத்மா தான் அழியாத பொருள். இந்த ஆத்மா நம்முடைய கண்களுக்கு தெரிகின்றதா என்றால் கிடையாது. ஆத்மாவை நம்முடைய கண்களினாலே பார்க்க முடியாது. காற்று இருப்பதை நாம் நம்முடைய கண்களினாலே பார்க்க முடிவதில்லை. அதை நம்முடைய தொடு உணர்ச்சியினாலே உணர்கின்றோம். மின்சாரத்தை நமது கண்களினாலே பார்க்க முடிவதில்லை. ஆனால் மின்சாரம் என்ற ஒரு பொருள் உண்மையிலே இருக்கின்றது. அந்த மின்சாரத்தினாலே விளக்கு எரிகின்றது, காற்றாடி சுழல்கின்றது, மற்ற மின்சார பொருட்கள் எல்லாம் இயங்குகின்றன என்பதை நாம் உணர்கின்றோம். அதேபோல எங்கும் நிறைந்துள்ள இந்த பரம்பொருளானது நம்முடைய கண்களினாலே பார்க்க முடியாவிட்டாலும், நம்முடைய புலன்களுக்கு அவை புலப்படாவிட்டாலும் அது நித்தியமான, அழியாத, உண்மையான பொருளாக இருந்து கொண்டு அனைத்தையுமே இயக்கிக் கொண்டு இருக்கின்றது. இந்த தத்துவமானது தத்துவங்களை அறிந்த, உண்மையை அறிந்த ஞானிகளினாலே, தத்துவ ஞானிகளினாலே கண்டறியப்பட்டது என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தை நாளை பார்ப்போம். ஹரி ஓம்.